தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நீட் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கொரோனா காலத்தில் நடைபெறும் இந்த தேர்வில் கொரோனா வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாரதா நம்முடன் இணைகிறார். சாரதா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மாணவர்கள் எந்த அளவு பரிசோதனை நடத்தப்பட்டு அனுமதிக்கப்பட்டார்கள், விவரங்களை பதிவு செய்யுங்க. நாடு முழுவதும் நீட் தேர்வு தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. 2 மணி முதல் 5 மணி வரை இந்த தேர்வு நடைபெறுகிறது. 2 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த தேர்வுக்கு 11 மணி முதலே மாணவர்கள் தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். காலை முதலே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேர்வு மையங்களுக்கு வந்த வண்ணம் இருந்தனர். தேர்வு மையங்களுக்கு வந்த மாணவர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் இருந்தன. அவர்கள் எந்த விதமான ஆடைகளை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு தேர்வு மையத்துக்குள் அவர்கள் முகக்கவசம், கையுறை மற்றும் அட்மிட் கார்டு, புகைப்படம் உள்ளிட்ட ஒரு சில பொருட்களை மட்டுமே உள்ளே எடுத்து செல்ல முடியும். மாணவர்கள் பல மணி நேரங்கள், அதாவது கிட்டத்தட்ட 5 மணி நேரங்கள் உள்ளே இருக்க வேண்டிய காரணத்தினால் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் பாட்டில் மற்றும் பிஸ்கட் அவர்களுக்கு தேர்வு மையத்துக்குள் வழங்கப்படும். மற்றபடி மாணவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து இதற்கான அட்மிட் கார்டை பெறும் பொழுது தங்களுக்கு கொரோனா அறிகுறிகள் இருக்கிறதா, வேறு ஏதேனும் நகரத்திற்கு பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறார்களா என்பதற்குரிய தகவல்களை தெரிவித்த பிறகே அவர்களுக்கான அட்மிட் கார்டை அவர்கள் பெற்றிருக்க முடியும். அந்த அட்மிட் கார்டுடன் மட்டும்தான் அவர்கள் இந்த தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இன்று 110,000 மேற்பட்ட மாணவர்கள் 224 மையங்களில் 18 நகரங்களில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். 1.5 மணி வரை மாணவர்கள் தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். ஒரு சில மையங்களில் சரியான காரணம் இருந்தால் 1.5 மணிக்கு மேல் வந்த ஒரு சில மாணவர்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். ஒரு சில மையங்களில் மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தற்பொழுது எல்லா மாணவர்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு தேர்வு மையங்கள், தேர்வு வளாகங்கள் மூடப்பட்டு தற்பொழுது 2 மணிக்கு இந்த தேர்வு தொடங்கி இருக்கிறது. இந்த தேர்வை எழுதுவதற்கான எழுது பொருட்கள் உட்பட அனைத்துமே தேசிய தேர்வு முகமை வழங்குகிறது. அதனை மட்டுமே மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும். உரிய அறிவுறுத்தல்களின் படி இந்த தேர்வை 5 மணிக்குள் அவர்கள் எழுதி முடிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 11ஆம் 12ஆம் வகுப்புகளினுடைய பாடத்திட்டங்கள் இந்த ஆண்டு குறைக்கப்பட்டிருந்தது கொரோனா காலமாக. ஆனால் நீட் தேர்வுக்கு உரிய அனைத்து பாடங்களையும் மாணவர்கள் படித்திருந்த பிறகே இந்த தேர்வுக்கு தயாராகி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏப்ரல் மாதம் நடைபெற்றிருக்க வேண்டிய தேர்வு கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு தற்பொழுது செப்டம்பர் மாதம் நடைபெற்று வருகிறது. சாரதா, மாணவர்கள் தேர்வு கூடத்திற்குள் செல்ல காலை 9 மணி முதலே காத்திருக்கின்ற சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் அவர்கள் மதியம் 2 மணிக்கு செல்லவிருந்த நிலையில் அவர்களுக்கான உணவு வழங்கப்பட்டதா? அவர்களுக்கு எந்த மாதிரியான மாணவர்களுக்கு உணவு முறை வழங்கப்பட்டது? மாணவர்கள் பெற்றோர்கள் காலை 9 மணி முதலே நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்வு மையங்களுக்கு வந்திருந்தார்கள். 20-30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் கூட பல கிலோமீட்டர்கள் நான் குறிப்பிட்டது போல தேர்வு மையங்களுக்கு பயணம் செய்து வர வேண்டிய சூழல் இருந்தது. எனவே சிலர் அதிகாலையிலேயே கிளம்பி 9 அல்லது 10 மணிக்கே தேர்வு மையங்களை வந்தடைந்து விட்டனர். ஆனால் தேர்வு மையத்திற்கு வந்த பிறகு மாணவர்கள் தண்ணீர் பாட்டில் மட்டுமே உள்ளே எடுத்து செல்ல முடியும். அவர்களாக எந்த உணவுப் பொருட்களையும் உள்ளே எடுத்து செல்ல முடியாது. சர்க்கரை நோயாளியாக இருந்தால் மட்டுமே அதற்குரிய சான்றுகளை காட்டினால் அவர்களுக்கான மருந்து மற்றும் பழங்கள், அதுவும் வெட்டப்படாத முழு பழங்களாக இருந்தால் மட்டுமே அவை உள்ளே அனுமதிக்கப்படும். மற்ற மாணவர்களுக்கு தேர்வு மையத்திலேயே பிஸ்கட் பாக்கெட்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மாணவர்களுக்கான உணவு இடைவேளையோ அல்லது மதிய உணவு வழங்குவதற்கான எந்த ஏற்பாடும் கிடையாது. பெற்றோர்கள் தேர்வு வளாகத்துக்கு வெளியில் காத்திருக்கிறார்கள். தேர்வு வளாகத்துக்கு வெளியில் காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் என்பது எதுவும் செய்யப்படவில்லை. அவர்களுக்கான அவர்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கான இட வசதியோ அல்லது அவர்கள் அமருவதற்கான வசதியோ அல்லது வெயிலிலிருந்து காத்துக்கொள்வதற்கான நிழற்கூடை அல்லது குடிநீர், இது போன்ற
கழிப்பறை இது போன்ற எந்த வசதியும் கிடையாது. மாணவர்கள் இந்த நீட் தேர்வுக்கான விதிமுறைகள் எல்லாம் கண்டிப்பாக இருப்பதன் காரணமாக சில நேரங்களில் மாணவர்கள் வெளியே வந்து ஒரு சில பொருட்களை மீண்டும் பெற்றோர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அது போன்ற ஒரு சில மாணவர்கள் வெளியே வந்தார்கள், பேனா பென்சில் கூட எடுத்து செல்லக்கூடாது என்பதால் பல மாணவர்கள் அது தெரியாமல் கொண்டு சென்றிருந்தார்கள், அதனையும் கூட திருப்பி கொடுக்க வேண்டும். எனவே இது போன்ற காரணங்களினால் மாணவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வெளியே வரலாம் என்பதால் காலையில் வந்த பெற்றோர்கள் தேர்வு தொடங்கும் நேரம் வரை அவர்கள் வெளியிலேயே காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே இது பெற்றோர்கள் காத்திருப்பவர்களுக்கும் எந்த வசதியும் இல்லை, மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கான எந்த ஏற்பாடும் கிடையாது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் 3,862 மையங்களில் நீட் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாரதா வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாரதா. தமிழகம் முழுவதும் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. மதியம் 1:20 வரை 11,00,000 டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், அந்த தமிழக அரசு நிர்ணயித்துள்ள இலக்கு நிறைவேற்றப்படுமா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பாலா, இன்று தடுப்பூசி செலுத்துவதற்கு ஒரு மெகா அறிவிப்பு என்பது அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இன்று மட்டும் 20,00,000 தடுப்பூசிகள் செலுத்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. காலை 7:00 இந்த திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட இன்று மாலை 7:00 வரைக்கும் செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் 40,000 சிறப்பு முகாம்களில் தற்போது வேக்சின்கள் செலுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதல் தவணை, இரண்டாவது தவணை இந்த வேக்சின்கள் செலுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 1,600 முகாம்கள் தற்போது வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கிறது. அதாவது மதியம் 1:20 தற்போது வரைக்கும் சுமார் 11,00,000 வேக்சின்கள் செலுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இது 20,00,000 வேக்சின்கள் இன்னும் 5 மணி நேரத்தில் நெருங்குவதற்கான ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் தடுப்பூசி குறித்த அந்த விழிப்புணர்வு என்பது அதிக அளவில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மெகா வேக்சின் தடுப்பூசி செலுத்தக்கூடிய நாளாக இன்று கொண்டு செல்லப்பட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது 11,00,000 வேக்சின்கள் தற்போது வரைக்கும் மதியத்திற்குள்ளாக தற்போது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 9,00,000 வேக்சின்கள் தற்போது எதிர்பார்த்தபடி செலுத்தப்பட்டால் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இன்னும் இருப்பதன் காரணமாக அது செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, வேல்முருகன் தொடர்ந்து பேசலாம். தமிழகம் முழுவதும் இன்று மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இன்று மட்டும் இது தொடர்பாக பல்வேறு தகவல்களை கருத்தை பதிவு செய்வதற்காக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நம்முடன் இணைகிறார். சார், வணக்கம். சார், வணக்கங்க. சார், தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ள 20,00,000 டோஸ் நிறைவேற்றப்படுமா? தற்போது எந்த அளவில் முகாம் நடைபெற்று வருகின்றது? வெற்றி இலக்கை தொட்டுவிட்டதா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பொதுமக்களோட ஆர்வம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வேக்சின் போட எண்ணம் இருந்ததும் டைம் கிடைக்காத நிலைமை இருந்ததுன்னு சொல்லி தற்போது மணிக்கு நம்மளோட அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. கலெக்டர்ஸோட ரிப்போர்ட்டை பார்த்தா, சென்னை மாநகராட்சி அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தா இன்னும் நிறையவே நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் நமக்கு கம்ப்யூட்டரில் ஏறின ஃபிகர் பார்க்கும்போது 2 மணி வரைக்கும் 13.67 லட்சம் நம்ம எழுதிட்டோம். உங்களுக்கு தெரியும், 1 மணி வாக்கில் 1.25 வாக்கில் நமக்கு இது 12,00,000 இருந்த 11,00,000 இருந்த நிலைமையும் உங்களுக்கு தெரியும். ஸோ மாவட்ட ஆட்சியர்களோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பல இடத்தில் 3 மணி அளவில் தடுப்பூசி கையிருப்பு முடியும் நிலையில கூட நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. திருவாரூர், கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு இடங்களில் அதோட மக்கள் விருப்பத்துக்கேற்ப வந்து தடுப்பூசி போட்டுக்கொண்ட நிலைமை இருக்கு. நல்ல ஒரு விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் இது நமக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தடுப்பூசிக்கு கொடுக்கறது.
செகண்ட், நம்ம தமிழ்நாட்டில் தடுப்பூசி போடும் திறமை இவ்வளவு இருக்குன்னு நாங்க தொடர்ந்து மத்திய அரசுக்கு சொல்லிட்டே இருக்கோம். இது அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. நமக்கு அந்த அளவுக்கு மருத்துவர் செவிலியர்கள், வில்லேஜ் ஹெல்த் நர்சஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் போன்றவர்கள் உள்ளாட்சி அமைப்போடு சேர்ந்து அதையும் வந்து இதுவரைக்கும் நல்ல முறையில எடுத்துக்காட்டிருக்காங்க. நாங்க இதை இலக்கு ஆங்கிளோட நம்ம பொதுமக்களுக்கு நம்ம தடுப்பூசி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு டக்குன்னு இந்த கேம்ப்ஸ் ஏற்படுத்தியதை நாங்க மிக முக்கியமா பாக்குறோம். ஆனா முதலமைச்சரும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த தடுப்பூசி மூலமாக நம்ம நோய் தடுப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காரு. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தென் மாவட்டங்கள்ல ஆய்வுல இருக்காங்க. சார், இந்த மெகா தடுப்பூசி முகாம் குறித்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு, போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதா, அதற்கு பலன் கிடைத்துள்ளதா? டெஃபினட்டா இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தெரியும். இது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் நம்ம 600,000 தாண்டினோம். பல நாட்கள் நம்ம வந்து இன்ஃபேக்ட் தொடங்கிய அன்னைக்கு நமக்கு 3010 தான் இருந்தது. January 16 எனக்கு அதை நல்லா நினைவு இருக்கு. எவ்வளவோ விழிப்புணர்வு இருக்குது, 3000 பேர் தான் அதை தடுப்பூசி போட்டுக்கணும், 330 பேர். அதுக்கப்புறம் படிப்படியாக 20,000 பேர் போட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். ஒரு காலகட்டத்தில் 60,000, 70,000 என்ற நிலைமை மாறி கடந்த மாத இறுதியில் ஒரு 4-5 லட்சம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய நிலைமை நம்ம முன்னேறினோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது மக்கள் வெள்ளமாக ஒவ்வொரு இடத்துலையும் முதல் தவணை தடுப்பூசி, அப்புறம் தவணை தவறிய தடுப்பூசிக்காக இரண்டாம் தவணை தடுப்பூசி போட்டுவதற்கும் தவணை தவறிய தடுப்பூசி போட்டுவதற்கும் மக்கள் கூட்டமா இருக்காங்க. இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ப பிரச்சனை என்றால் பல இடத்தில் நமக்கு தடுப்பு, பல மாவட்டங்களில் தடுப்பூசி இதே ஸ்பீட்ல போச்சுனாக்க இன்னும் சில நேரத்துக்கு 7 மணி வரைக்கும் நம்ம தடுப்பூசி போடுவதற்கான டைம் கொடுத்தா கூட அந்த அளவுக்கு தடுப்பூசி இருக்குமோ என்ற சந்தேகம் கூட வருது. நமக்கு அடுத்த லாட் வந்து 3 மணி ஃபிளைட்ல தான் நமக்கு வருது. அது பக்கத்தில் உள்ள மாவட்டத்துக்கு தான் நம்மளால கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு மக்களின் ஆர்வம் இருக்கு. இதுக்கு ஜிங்கிள்ஸ், லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட், மைக் செட் மூலமாக இது பண்றது, வீட்டுக்கு உள்ளாட்சி அமைப்பு மற்றும் தொண்டு நிறுவனத்தை இன்வால்வ் பண்ணது, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, மாவட்டங்களில் அமைச்சர்கள் இன்வால்வ் பண்ணது போன்ற பல்வேறு யுக்திகள் பயன்படுத்தப்பட்டது. ஒரு ஒரு ஹியூமங்கஸா நமக்கு ரியாக்ஷன்ல இந்த தரம் ரொம்ப நல்ல ஒரு மாவட்டம் மாறாமல் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்திருக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இல்லையென்றால் நமக்கு நீலகிரி, சென்னை போன்ற இடத்தில் விழிப்புணர்வு இருக்கும், மற்ற இடங்களில் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. தென் மாவட்டங்கள்லாம் இன்னைக்கு 35 விழுக்காடு எலிஜிபிள் பாப்புலேஷன் தான் போட்டாங்க. அந்த இடத்திலும் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உள் இலக்கை தாண்டி மக்கள் வந்திருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து நமக்கு வரும் நாட்களிலும் இந்த தடுப்பூசியை முடுக்கி விடுறதுக்கு இது ரொம்ப எதுவா இருக்கு. இதுவரைக்கும் கடைசி செய்தி வர மழை போன்ற சில இடங்களில் வரக்கூடிய வாய்ப்பு என்று சொன்னாலும் கூட நம்ம தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். அனைத்து மாவட்ட ஆட்சியரும், சென்னை மாநகராட்சி ஆணையர் போன்றவர் களப்பணியில இருக்காங்க. நாங்களும் பல இடத்துல போனோம். தலைமை செயலரும் கள ஆய்வுல இருந்தாங்க ஒரு சில பகுதிகளில். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த பகுதியில் உள்ள மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள், கலெக்டர்கள், பொது சுகாதார இயக்குநர்கள், மற்ற இயக்குநர்கள் எல்லாருமே ஒவ்வொரு 18-20 தனி பிரத்யோக IAS ஆபீசர் கூட இங்க கண்காணிக்கிறதுக்கு நம்ம நியமிச்சிருக்கோம். இது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆபரேஷன்ஸ் மாதிரியே நம்ம பண்ணி பண்ணதுல இதுவரைக்கும் 2 மணி வரைக்கும் இருக்கிற ஃபிகர் நல்ல திருப்திகரமான ஃபிகரா இருக்கு. நமக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் இதுவரைக்கும் 600,000 போன்ற ஃபிகரை தான் நம்ம எழுதி இருக்கோம். அதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் நமக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு. போகப்போக பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம இந்த இலக்கை எழுத முடியும். நிச்சயமாக சார், தமிழக அரசின் இந்த பெருமுயற்சியில் நல்ல இலக்கை அடையும் என்று நாங்களும் நம்புகிறோம். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்காக நன்றி சார்.